கூடங்குளம் முதல் அணு உலையில் புதிய யுரேனியம் எரிகோள்களை உள்ளேற்றும் பணி 2016 டிசம்பர் மாதம் தொடங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 56 எரிந்து முடிந்த எரிகோள்கள் வெளியே எடுக்கப்படும். அதற்கு பதிலாக அதே எண்ணிக்கையிலான யுரேனியம் எரிகோள்கள் உலைக்குள்ளே ஏற்றப்படும். இந்த காலகட்டத்தின் போது கூடங்குள பகுதி மக்கள் எச்சரிக்கை உணர்வுடன் இருந்தாக வேண்டும். ஏன், அணு உலைகள் சாதாரணமாக இயங்கும் போது ட்ரீசியம், ஆர்கான், ஜெனான், கார்பன் 14 மற்றும் அயோடின் 131 ஆகிய கதிரியக்க தனிமங்கள் அணு உலைகளின் புகைபோக்கிகளின் வழியாக வானத்தில் கலக்கின்றன. அணு கதிரியக்கத்தை ஆய்வு செய்யும் ஐநா சபையின் விஞ்ஞானிகளின் குழுவானது ஒவ்வொரு ஆண்டும் உலைகள் உள்ள ஒவ்வொரு அணு உலையாலும் வெளியிடப்படும் கதிரியக்க தனிமங்களின் அளவை வெளியிட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த உலைகளிலிருந்து வெளியேறும் கதிரியக்க தனிமங்களின் தரவுகளை இந்த குழுவானது வெளியிட வேண்டும் என்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். ஆனால் அந்த தரவுகளை இந்த அமைப்பானது இதுகாரம் வெளியிடவில்லை. ஆனால் 2011 செப்டம்பரில் ஜெர்மனி நாட்டின் பவேரியா பகுதியில் உள்ள குன்றமிங்கன் அணு உலையில் புதிய எரிகோள் ஏற்றும் பணி நடந்தபோது வெளியான கதிரியக்க தனிமங்களின் தரவுகள் அந்த நாட்டின் பசுமை கட்சியின் அழுத்தம் காரணமாக முதன்முறையாக வெளியிடப்பட்டது. சாதாரண காலகட்டங்களில் அணு உலைகளில் இருந்து கனமீட்டர் ஒன்றுக்கு 2,00,000 பெக்குரல் அளவிற்கு இந்த தனிமங்கள் வெளியேறுகின்றன. ஆனால் புதிய எரிகோள்களை ஏற்றும் காலகட்டத்தின் போது கனமீட்டர் ஒன்றுக்கு 14,00,000 பெக்குரல் அளவிலான கதிரியக்க தனிமங்கள் வெளியேறுகின்றன என்பது முதன்முறையாக தெரிய வந்தது. அதாவது ஒவ்வொரு ஆண்டின் போதும் அணு உலைகளில் இருந்து வெளியேறும் கதிரியக்க தனிமங்களில் 1/3 பகுதியானது இந்த காலகட்டத்தின் போதே வெளியேறுகிறது என்பது முதன்முறையாக நமக்கு தெரிய வந்தது. இந்த காலகட்டத்தின் போது அணு உலையில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்குள் வசிக்கும் கர்ப்பிணி பெண்களின் சிசுக்கள் இந்த கதிரியக்க தனிமங்களால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்றும், பிறப்பிற்கு பின் இந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் இரத்த புற்றுநோய்க்கான வாய்ப்பு மற்ற குழந்தைகளை காட்டிலும், அதாவது பிற இடங்களில் பிறக்கும் குழந்தைகளை காட்டிலும் 2.2 மடங்கு அதிகம் என்று டாக்டர் அயன் ஃபேர்லி என்பவரால் எழுதப்பட்ட சமீபத்திய ஆய்வுக்கட்டுரை கூறுகிறது. கல்பாக்கம் அணு உலைகளை அடுத்து 10 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வாழும் மக்களிடம் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வசிக்கும் மக்களை காட்டிலும் மன வளர்ச்சி குறைவு, புற்றுநோய், மலட்டுத்தன்மை போன்ற நோய்கள் அதிகம் இருப்பதாக அணுசக்தி துறையினருக்காக ஆய்வு செய்த திருமதி டாக்டர் மஞ்சுளா தத்தா அவர்களின் ஆய்வு தெரிவிக்கிறது. அதுபோல கல்பாக்கம் அணு உலைகளை சுற்றி வசிக்கும் மக்கள் மற்ற இடங்களை காட்டிலும் அதிக அளவில் தைராய்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது மருத்துவர் புகழேந்தி மற்றும் பத்மநாபன் ஆகியோரின் ஆய்வுகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. 1995 2014 மார்ச் வரை உள்ள காலகட்டத்தில் இந்தியாவின் 19 அணுசக்தி மையங்களில் இறந்த 3,887 நபர்களில் 70 விழுக்காடு, அதாவது 2,600 பேர் பல்வேறு வகை புற்றுநோய்களால் தான் இறந்துள்ளார்கள் என்று 2014 பாபா அணுசக்தி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது சேட்டன் கொத்தாரி என்பவர் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் கேட்ட கேள்விகளிலிருந்து தெரிகிறது. இது குறித்து பல்வேறு புற்றுநோய் நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கூடங்குளம் அணு உலையில் இதற்கு முன்பு 2015 ஜூலை மாதம் யுரேனிய எரிகோள்கள் முதல் முறையாக மாற்றப்பட்டன. அப்போது சுற்றியுள்ள பகுதி மக்களிடம் அணுசக்தி நிர்வாகம் இது குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. மேலும் இதற்கு முன்பாக ஜனவரி 2014 எரிகோள்கள் பெரிதளவில் சேதத்திற்கு உள்ளாகின. இதுபோன்று சேதமடைந்த எரிகோள்களில் இருந்து அதிக அளவு கதிரியக்கம் வெளியாகும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். சாதாரணமான நாட்களில் அணு உலைகளில் இருந்து வெளியேறும் கதிரியக்க தனிமங்கள் அவற்றின் புகை குழாய்கள் வழியாக மட்டுமே வெளியேறுகின்றன. ஆனால் புதிதாக எரிகோள்கள் மாற்றப்படும் போது கதிரியக்க தனிமங்கள் அணு உலைக்குள் வெளியேறுவது தவிர்க்க இயலாத ஒன்றாக இருக்கிறது. இதன் காரணம் இந்த பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களும் அணு உலைக்குள் பணிபுரிவோரும்
கதிரியக்கத்தால் பாதிக்கப்படுவது தவிர்க்க இயலாத ஒன்றாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் போய்கூண்டுகள் வழியாக சாதாரண காலகட்டங்களை விட அதிக அளவில் கதிரியக்க தனிமங்கள் வெளியேறுகின்றன. இதன் காரணம் அணு உலைகளுக்கு அருகில் வசிக்கும் கர்ப்பிணி பெண்களின் சிசுக்கள் கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு குழந்தை பருவத்தில் இரத்த புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது என்கிறார் டாக்டர் ரெயின்ஹோல்ட் தியல். IPPNW போர்டு என்ற அமைப்பின் உறுப்பினர் ஆவார். அணு உலைகளில் புதிய எரிபொருள் கோள்கள் ஏற்றப்படும் போது வெளியேறும் கதிரியக்கம் குறித்த வரைபடத்தில் மிகவும் அதிக அளவு கதிரியக்கம் வெளியேறுவது 36 மணி நேர காலகட்டத்தின் போதுதான் என்பது தெரிகிறது. எனவேதான் கூடங்குள அணு உலைக்கு 5 கிலோமீட்டர் அருகில் வசிக்கும் கிராம மக்களுக்கு இந்த பணி குறித்தும் அது நடக்கும் காலகட்டம் குறித்தும் அணுசக்தி துறையினர் தெரிவித்தாக வேண்டும். அவ்வாறு தெரிவிக்கும் போது கர்ப்பிணி பெண்கள் அந்த 2 நாட்களின் போது வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்து கொள்ள முடியும், அல்லது தூரத்தில் உள்ள உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று தங்கிக் கொள்ள முடியும். அதுபோல அந்த 2 நாட்களுக்கு சுற்றியுள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பதும் அவசியம். இந்த காலகட்டத்தில் அணுசக்தி துறையினர் சுற்றியுள்ள பகுதியின் முக்கியமான இடங்களில் கதிரியக்கத்தை அளவிடும் டோசிமீட்டர் கருவிகளை நிறுவி உலைகளில் இருந்து வெளிவரும் கதிரியக்கத்தை அளவிட வேண்டும். அதிக அளவு கதிரியக்கம் ஏதாவது ஒரு பகுதியில் கண்டறியப்பட்டால் உடனடியாக அதை சரி செய்யும் நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய அந்த 2 நாட்களை இந்த முறையாவது கூடங்குள பகுதி மக்களிடம் அணுசக்தி துறையினர் தெரிவிப்பார்களா?